அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத அளவு வீழ்ச்சி அடைந்து 70 ரூபாயை தாண்டி பார் चला गया है मतलब ये कि 1 डॉलर के लिए आपको 71 रुपए देने होंगे in fact as you can see the rupee has surpassed 73.5 hi இந்த நியூஸ் கிளிப்பிங்ஸ்ல காமனா ஒரு விஷயத்தை நோட் பண்ணீங்களா அதாங்க டாலர் 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 ஒய் எந்த கண்ட்ரியா இருந்தாலும் ஏன் எந்த கான்டினென்ட்டா இருந்தாலும் அவங்க நாட்டு கரன்சியை டாலரோட மட்டும் கம்பேர் பண்ணுறாங்க ஏன் வேறு எந்த கரன்சியோட வேல்யூவும் அதிகமாக இல்லையா என்ன இதுதான் டுடேஸ் டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் லலிதா ஃபார் ஓஎன்ஜி எக்கனாமிக்ஸ் இன்றைக்கி ரிப்போர்ட் படி அப்ராக்சிமேட்டாக 1 யூரோ 83 ரூபாய்க்கும் 1 பவுண்ட் 93 ரூபாய்க்கும் அண்ட் 1 குவைட் தினார் 242 ரூபாயாகவும் இருக்குது ஆனால் இந்த கரன்சியோடலாம் வேல்யூ கம்மியாக இருக்கிற டாலரை மட்டும்தான் எப்போவுமே எல்லா நியூஸ் சேனல்லையும் சொல்கிறாங்க அண்ட் எல்லா இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷனுக்கும் நம்ம டாலரை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுது இதுக்கு ரீசன் என்ன தெரியுமா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வேர்ல்டு வார் டைம்லலாம் காமனாக எல்லா கண்ட்ரீஸும் இன்னொரு நாட்டில் இருந்து ஏதாவது வாங்கணுன்னு கோல்டை தான் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக யூஸ் பண்ணாங்க ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் அதாவது செகண்ட் வேர்ல்டு வார் எண்டில் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் கோல்டு ரிசர்வும் வார் எக்ஸ்பென்சஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணியே காலி ஆயிடுச்சு இப்போது இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கு என்ன பண்ணுறதுங்கிற ப்ராப்ளம் காமனாக எல்லா கண்ட்ரீஸ்லேயும் க்ராப்அப் ஆச்சு இந்த டைமில் தான் இதுக்கு சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண 1944 பிரிட்டன்வுட் கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணாங்க அண்ட் அந்த டைமில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் வேர்ல்ட்லே 3/4 கோல்டு ரிசர்வ் வச்சுருந்தாங்க ஸோ யூஎஸ் என்ன பண்ணாங்க யாருக்கு வேணுமோ டாலரை கொடுத்து கோல்டை வாங்கிக்கலாம் அண்ட் எல்லா இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷனும் இனிமேல் டாலரில் தான் பண்ணணும்னு 2 ப்ரப்போசல் வச்சாங்க வேறு வழியே இல்லாமல் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா கண்ட்ரீஸும் இதை அக்செப்ட் பண்ணாங்க அண்ட் அக்செப்ட் பண்ணி பிரிட்டன்வுட்ஸ் அக்ரிமெண்ட்னு கொண்டு வந்தாங்க ஸோ இந்த கான்ஃபரன்ஸில் தான் வேர்ல்ட் பேங்க் அலாங் வித் ஐஎம்எஃபும் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு 1944 கொண்டு வந்த இந்த அக்ரிமெண்ட்னால தான் இன்னும் நம்ம எல்லா குளோபல் டிரான்சாக்ஷனும் டாலர்லேயே பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் இதுதான் யூஎஸ் ஸோ பவர்ஃபுல் கண்ட்ரியாக மாறினதுக்கு காரணமும் இப்படியே 1970 வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு இருந்ததுங்க ஒரு பக்கம் யூஎஸோட கோல்டு ரிசர்வும் கம்மியாயிட்டே வந்தது இந்த டைமில் தான் யூரோ அண்ட் ஜிபிபியும் செகண்ட் அண்ட் தேர்ட் லார்ஜஸ்ட் கரன்சியாக எவால்வ் ஆக ஸ்டார்ட் பண்ணாங்க இன்னொரு பக்கம் என்னென்னா ரஷ்யா அண்ட் சைனா எப்படியாவது டாலருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கொண்டு வரணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இப்போ யூஎஸ் முன்னாடி 3 ப்ராப்ளம் இருந்தது ஃபர்ஸ்ட்டு இருக்கிற கோல்டை எப்படியாவது ப்ரொடெக்ட் பண்ணணும் ரெண்டாவது யூரோ அண்ட் பவுண்டை எப்படியாவது டாமினேட் பண்ணணும் அண்ட் தேர்டு ரஷ்யா அண்ட் சைனாவோட வாயை அடைக்கணும் ஸோ அந்த டைமில் இருந்த யூஎஸ் பிரசிடெண்ட் ரிச்சர்ட் நிக்சன் சவுதி அரேபியாவோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டார் என்னென்னா சவுதிக்கு தேவையான வெப்பன்ஸ் அண்ட் மிலிட்ரி ஃபோர்ஸ் எல்லாமே நாங்கள் சப்ளை பண்ணுவோம் இன் ரிட்டர்ன் சவுதி அவங்களோட ஆயிலை டாலருக்கு மட்டும்தான் சேல் பண்ணுங்கிற டீல் தான் அது ஏன்னா அந்த டைமில் கோல்டுக்கு அப்புறம் எல்லா கண்ட்ரியோட ரெக்குயர்மெண்ட்டாகவும் இருந்தது ஆயில் அண்ட் பெட்ரோலியம் தான் அண்ட் இதை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண ஒரு கண்ட்ரி சவுதி அரேபியா அண்ட் இந்த டீலை சவுதி மட்டும் இல்லை ஒப்பாக்கில் இருந்த எல்லா கண்ட்ரீஸுமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்போலேருந்து தான் நம்ம பெட்ரோல் வாங்க டாலரை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அண்ட் திஸ் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் பெட்ரோ டாலர் அப்புறம் என்ன அகெயின் டாலர் தான் குளோபல் கரன்சி இப்படி சூழ்ச்சி பண்ணியே சூப்பர் பவர் ஆகிட்டாங்க நம்ம யூஎஸ்ஏ சரி இதோட ப்ராப்ளம்லாம் முடிஞ்சிச்சானே இல்லை அடுத்த ஆப்பு யூஎஸ்க்கு ரெடி என்னன்னு தானே கேட்குறீங்க ரீசண்டாக பெட்ரோலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம ரினியூவபிள் எனர்ஜி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம்ல நம்ம ஊர்லெலாம் கூட பார்த்துருப்பீங்க ஆட்டோ பயோகேஸில் ஓடுறதெல்லாம் அண்ட் எலக்ட்ரிக் கார் எலக்ட்ரிக் பைக்லாம் பாப்புலர் ஆகிட்டுருக்குல்ல இந்த டைமில் சைனாவும் அவங்க பங்குக்கு டிஜிட்டல் கரன்சி கிரிப்டோ கரன்சி பிட்காயின்னு நிறையா டாலருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்போ தெரிஞ்சிருக்குமே ரஷ்யா மேலேயும் சைனா மேலேயும் இந்த யூஎஸ்க்கு ஏன் இவ்வளோ கோபம்னு இதில் கொரோனாவில் லீடிங் நேஷனுங்கிற டைட்டில் வேறு ஸோ இந்த ரீசன்னால் தான் யூஎஸ் எக்கனாமி ரொம்ப அடி வாங்கியிருக்கு இதிலிருந்து எப்படியாவது வெளில வந்து எக்கனாமியை ஸ்டேபிள் பண்ணி சைனாவை ஓவர் டேக் பண்ண யூஎஸ் டார்கெட் பண்ணியிருக்கிறது கரெக்டாக தான் கெஸ் பண்ணியிருக்கீங்க எஸ் 5G டெக்னாலஜி அண்ட் கோவிட் வேக்சின் தான் இந்த 5G அண்ட் வேக்சின் ரேஸில் வின் பண்ணி
யுஎஸ் அவங்களோட சூப்பர் பவரை தக்க வச்சுக்குவாங்களா பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.